அகர முதலென ஆனாய் போற்றி. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் திரு சித்தார்த் அவர்களுக்கு இன்று சென்னையில் பாராட்டு விழா. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் சித்தார்த்துக்கு பாராட்டு விழா. வெற்றி வீரர் சித்தார்த் அவர்களை நமது கிரிக்கெட் அசோசியேஷன் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. நடந்த இந்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மகத்தான வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் நம் சித்தார்த். நாட்டு மக்களிடையே ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமை உணர்வு விளையாட்டு போட்டிகளால் தான் ஏற்படும். வருகிற உலகக்கோப்பை போட்டியில் ஏ பிரிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத உள்ளது. அதில் இந்தியா மகத்தான வெற்றி பெற வேண்டும். அது சித்தார்த் போன்ற வெற்றி வீரர்களின் கையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, திரு சித்தார்த் அவர்கள் 9950 ரன்கள் எடுத்திருக்கிறார் என்பதே பெருமைக்குரிய விஷயம். ஒரு நாள் போட்டிகளில் இன்னும் 50 ரன்கள் எடுத்தால் உலகிலேயே முதல் முதலாக 10,000 ரன்கள் எடுத்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமை அடைவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக அவர் இன்னும் கடுமையான பயிற்சி செய்ய வேண்டும். அவர் உலக சாதனை படைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி கடுமையான பயிற்சி செய்வேன். இப்ப நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ல இந்தியா தான் ஜெயிக்கும். இனி வேர்ல்ட் கப் நம்ம கையில தான். இப்ப மட்டும் இல்ல, இந்தியா இன் கிரிக்கெட் will never fail again. Thank you. Thank you. Cricket is a great game, international game. பல கோடி பேர் ரசிக்கும் கேம்டா. PM ரசிக்கும் கேம் தான், எங்க CM விரும்பும் கேம் தான், ரசிக்கும் கேம் தான். Hi. Hi, Aman. Hi. I just started up. Here. மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நடைபெற உள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இது நாசவேலை காரணமாக இருக்கலாம் என்று புலனாய்வு துறை விசாரித்து வருகிறது.
பாம்பு வச்சுட்டான், பாம்பு வச்சுட்டான். பீரோல இருந்த 5000 ரூபாய்க்கு எவனோ பாம்பு வச்சுட்டான் பா. டாடி டாடி, என் பர்ஸ்ல இருந்து கூட எவனோ 5000 ரூபாய்க்கு பாம்பு வச்சிட்டான் டாடி. என்னடா பாம்பு வச்சுட்டான், பாம்பு வச்சுட்டான்னு? அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல வெள்ளக்கண்ணுக்கு நாங்க வச்சோமே அதுதான்டா பாம்பு. அதுக்கு பயந்துக்கிட்டான், துண்டக்கணம் துணிய கணம்னு ஓடி போயிட்டான். ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கு யாரு வச்சது? டாடி, என் பணம் 5000 ரூபாய், மதன் பணம் 5000 ரூபாய், உன் பேர ராஜு. அந்த பாவி சுட்டுட்டான் டாடி. நிறுத்துறா, 5-5 10000 ரூபாய் காணா போச்சு, அவ்வளவுதானே? அப்பா, நான் என்ன இப்ப உங்ககிட்ட கணக்கா கேட்டேன்? டே, ஓட்டுறதாண்டா ஓட்டும் தெரியுதா? எங்க தாத்தா குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்டாரு, அந்த காசாக மாடா. அதனாலதான் அவர் கொள்ளு தாத்தா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா இருக்காரு கர்நாடகாக்கு 100 ரூபாய் குத்துவாரு. அப்படின்னா அவர் சொல்லு தாத்தா. டே, ராஜ பரம்பரைடா எங்க பரம்பரை. ராஜ பரம்பரையா? கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு மாசம் 15000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன், கண்ண முன்னு கல்லால வாங்கி போட்டுக்கிறீங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வேணும் கூட உங்ககிட்ட கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்குது. துப்புறனா வெளிய போய் துப்பு, இப்பதான் லாட்டரி போயிட்டு வருது. ஆமாடா, ராஜ தான் என்ன பண்ண போறீங்க? அப்பா துப்புடா. என்ன பேரனுக்கு சப்போர்ட்டா? ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. எங்களை வீட்டை விட்டு போக சொல்ல நீ யாரா? இது என் வீடு, தியாகின்னு கவர்மெண்ட்ல எனக்காக கொடுத்த வீடு. கொடுத்தது வரட்டும்ோ.
ஆக இருக்கணும். எதிர்களை மறக்கணும். முதல்ல அப்பாவிய குருவா மனசுல நினைச்சுட்டு கும்பிடு, ஆரம்பிக்கலாமா? கண்ணா தப்பா பாடுறியே, இத பாரு, ஸ்ருதி செதறப்படாது. ஏழரை கட்டையில சும்மா ஜம்முன்னு தம் பிடிக்கணும். சிகரெட்டா பீடியா அபிஷ்டோ நன்னா தம் பிடிச்சு பாடணுங்கிறேன், பாடு. உன்னானந்த மோகன வேணுகான மதில் அல்லை பாயுதே. அண்ணா பால் குடிடா. கொடுக்காத கொடுக்காத. ஏன் தடுக்கிறேன்? என் பையன் அவன் குரல் கணீர்னு வர வேண்டாமோ? குரல் வராதுரி, குரட்டதான் வரும். உன் பையன் இப்பதான் 14 இட்லிய முழுங்கி இருக்கான், அது மேல பாலையும் ஊத்தினா குப்புறப்படுத்து தூங்கிடுவோம். நிறுத்துங்க, நாங்களும் சங்கீத பரம்பரையாக்கும். நாங்க மட்டும் என்ன, சாக்கு கோணி விக்கிற பரம்பரை நினைச்சிய? என்னடா கதை கட்டுண்டே பாடுற. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இப்படி நீ அழகா பாடி முடிச்ச உடனே அத அப்படியே உல்டா பண்ணி சுருதியும் தாளத்தையும் மாத்தி கொடுப்பா, அப்ப எப்படி பாடுவே? திருப்பதி எழுமலை வெங்கடேசா, என்ன பாடுற? நோக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ், உடனே கிளம்பு. அபிஷ்டு கூட ஆரம்பிச்சு கொடுத்து, அங்கங்க பிளே கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் ஆடப்படாத. அபிஷ்டு அண்ணா, இதுவரைக்கும் ராஜுவோட மட்டையால அடி வாங்காத ஒரே ஃபேமிலி நாம தான். இதுக்கு நாம முஞ்சாக்கிறதையா இருக்க வேண்டாமோ? இந்த சட்டியை தலையில கவுத்துண்டு சந்தடி இல்லாம போயிடுவோம். போய் பட்டாவே, இந்த குட்டி புள்ளி யாராச்சும் எங்க போறாள்? மாமா சன் டிவி சப்த சாங்ல பாட போறேன், 108 கண்ட்ரில தெரிய போறேன். மறக்காம கம்மிங் சண்டே சன் டிவி பாருங்க. ஓ பேஷா பாடு, நான் பாக்குறேன். உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். மாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போங்க. நீங்க போங்க அண்ணா. சன் டிவியில மைக்கு முன்னால நல்லா ஓபன் பண்ணி பாடணும். எப்படி தெரியுமா? அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே. அலை பா அல்ல உடைச்சிட்டா. பட்டு நம்ம பையன் கீரவாணி கிட்டுவ பாத்தியா, ஒரு நாளைக்கு 5 வேளை அஞ்சாம சாப்பிடுவான். இப்ப பாரு இந்த வாயால சுத்தமா சோறே திங்க முடியாம ஆயி போச்சு. கொழா மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. நர்ஸ் பர்ச விட்டுட்டு போறியே. பட்டாபே உன் பையனுக்கு எப்படி இருக்கு? கேட்க மாட்டே. நீ இங்க பாரியா, பாண்டு பைய வாய வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு நான் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தேன். உன் பையன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பாத்தேன் என் குழந்தை நிலைமைய, உங்க குடும்பத்துக்கு இது அடுக்குமா? நீங்க நல்லா இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்.
எதுவும் நம்ம கையில இல்ல இல்ல. ஆனா உன் பையன் கையில இருக்கேயா? கிரிக்கெட் விளையாடணும், ஊருக்கு வெளியே போய் ஒதுக்குப்புறமா விளையாடணும், அதுக்காக இப்படியா? அவன் என்ன பண்ணுவான், சிக்ஸருக்கு தான் ட்ரை பண்ணான், அது 4 ரன் ஆயிடுச்சு. 4 ரன் ஆகலையா? என் பையனுக்கு 4 பல்லு போயிடுச்சு. குழந்தையா பெத்திருக்கிற, ஒரு குட்டி சாத்தான பெத்திருக்கிற. கமிங் சண்டே. ஆனா இப்போ எக்ஸ்ரே மிஷின்லயும் ஸ்கேனிங்லயும் தான் இவனை பார்க்க முடிய ஆயிப்போச்சு. இத நான் சும்மா விட மாட்டேன். மனித உரிமை கமிஷன் வரைக்கும் போறேன். பட்டாபி வேண்டாம் பட்டாபி, இவனுடைய ஆஸ்பத்திரி செலவை பூரா நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, தயவு செஞ்சு மலர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, ஏதோ ஒரு மொட்டை ஹாஸ்பிட்டலோ ஒரு செடி ஹாஸ்பிட்டலோ பார்த்து சேர்த்துலாமே, வெறும் வாய்தானு கிழிஞ்சு இருக்கு. What is this nonsense? இது நான் ஆஸ்பத்திரியா மாடி சந்தையா? பேஷண்ட படுக்க வச்சு பேரம் பேசிட்டு இருக்கீங்க. கம்பவுண்டர் கம்பவுண்டர் சத்தம் போடாதுக்கு டாக்டர் வந்துருவாரு. யோ நான் தான் யா டாக்டர், தள்ளியா? டாக்டர் இனிமே என் பையன் பாடுவானா? பாடுவானா? முதல்ல பேசுவானு பாரியா, நானே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன் என்னாச்சு? உடஞ்ச 4 பல்லும் வயித்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாமா இல்ல பேதி கொடுத்து எடுக்கலாமா? நீ வசனம் பண்ணிட்டு இருக்கணும். ஆபரேஷனா? தனியா கவனிக்கிறேன். பல்லு வரிசையா வரும்போது அங்கங்க கிழிச்சு மூல வியாதியா மாறி போச்சு. என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் மூல காரணம் உன் பையன் ராஜு தான்.
புது கன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் கௌதம், எப்படி இருக்கு? வாவ், பியூட்டிஃபுல் ஃபிளாட் டாடி. யூ லைக் இட்? நான் அப்பவே சொல்ல. லவ்லி பா. வாவ். ஹாய் சுதா. ஹாய் பிரியா. மாம், என்னோட காலேஜ் மேட். ஹலோ அங்கிள். மீட் மை டாட். ஹலோ அங்கிள். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஓ மை காட். என் பேரு பட்டாபி, நான் இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். இந்த குடியிருப்பு அசோசியேஷனுக்கு நான் தான் செக்ரட்டரி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என் கார் கண்ணாடிய உடைச்சவன் யாரு? இதோ நிக்கிறாரு சதாசிவம், இவர் கார்பரேஷன்ல கால்ரா ஊசி போடுற இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கம். ரொம்ப முக்கியம். இவருடைய இரண்டாவது பையன் ராஜு தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். நான் மூத்த பையன் மதன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகாது, பேத்துருவேன். லாஸ்ட் வீக் இந்துல மேட்ரிமோனியல் ஆட் பாத்திருப்பீங்களே. எனக்கு ஒரு ராசி பண்ணலாம் தேவையில்லை. என் கார் கண்ணாடியை உடைச்ச பண்ணாட எங்க? ராஜு தான் பேர் வச்சிருக்கோம்ல, இந்த ஆள் பண்ணாடன்னு சொல்றானே. பண்ணாட, பரதேசி, பொறுக்கி, பக்கின்னு சொல்வாரு. அதுக்கு நானும் ஒண்ணு தானே சொன்னாரு. நீ என்ன நாலு சொல்ற? சைலன்ஸ். உங்களுக்கு என்ன? I will bring that பண்ணாடே. இப்போ குட்டிஸ் மீ மேடம், I will be back. ராஜ்குட்டி, உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குடா. உன்னை பாராட்டுறதுக்காக இவன்தான், இவன்தான் கலெக்டர் சார். உங்க கார் கண்ணாடிய உடைச்ச கருங்காலி இவன்தான். மட்டவி வரம். டேய், மட்டைக்கு போறத மடப்பையில அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கலெக்டர் காருக்கே பாம் வச்சிட்டியாடா. டேய், ஏ மோதிர முழிக்காத, போடா போடாடா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் கார் கண்ணாடியை நீங்க மாத்தி கொடுக்கணும் சார். எவ்வளவு ஆகும் சார்? 15,000 ரூபாய் சார். அவ்வளவு கட்டுப்படி ஆகாது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க சார். யோ, இது என்ன கத்திரிக்கா வியாபாரம் நினைச்சிட்டு இருக்கு? கரெக்ட் சார. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உடனே ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து உங்க கார் கண்ணாடி கரெக்ட் பண்ணிடுறேன். இதுவே அந்த பொண்ணு பேரு இல்ல கார் பேர் என்னன்னு கேட்ட, இன்ஃபார்ம் பண்ண. இன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் இருக்கேன். என் கார் கண்ணாடியை நீ மாத்தி கொடு, அவ்வளவுதான். பால் காய்ச்சறதுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். பேசிட்டு இருக்கான் பாரு. வாங்க. என்ன பேசுறா, பாதி முழிங்கறான். கலெக்டர் வீட்ல காச்ச போறாங்களாமே, நான் வேணா போயிட்டு வரட்டுமா? நீங்க அங்கேயே போங்க. பர சரி, வயசான நேரத்துல விட மாட்டானே. மாத்த போறல? ஆமா. நமக்காக வெயிட் பண்ற போல இருக்கே. I am Madan. Nice chip. Hi. Hi. Ah!
கம்ப்யூட்டர் லாக். சரியான லூசா இருப்பா போல இருக்கு. வரக்கூடாது. அப்படி வந்தான்னு வச்சுக்க, உங்க டோட்டல் ஃபேமிலியே இந்த ஃபிளாட்டை விட்டு வெக்கேட் பண்ண வச்சிருவேன். இன்டீசன்ட் ஃபெலோ, நீ என்ன பெரிய ரவுடியா? நீ எங்க வேணா கிரிக்கெட் விளையாடுவ, யார் மேல வேணாலும் பால் அடிப்ப. நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயா ஐயா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஐயா. அவன் ஒரு சாக்கடையா, விட்டா செதறிடுவா ஐயா. நீ கார்பரேஷன்ல வேலை செய்யறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். புள்ளைய எப்படியா வளர்க்கறது? அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? அன்னைக்கு அப்படித்தான் நாலாவது மாடியில பாத்ரூம்ல ஒரு மாமி ஒண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவன் அடிச்ச அடியில பாத்ரூம் கண்ணாடி எல்லாம் உடஞ்சு ஊருக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு அப்படித்தான் உங்க கார் கண்ணாடிய உடைச்சு விட்டான். இப்ப உங்க பொண்ணு விட்டான். ஐயோ ஐயா, கண்ணாடிய உடைச்சா காசு கொடுத்து சரி பண்ணிடலாம். அடிச்சதை எப்படி ஐயா சரி பண்றது? மிஸ்டர் சதாசிவம், ப்ளீஸ், நீங்க முதல்ல டீசன்டா பேச கத்துக்குங்க. அப்பா டீசன்டா பட்டக்ஸ்னு இங்கிலீஷ்ல தானே சொன்னாரு, வேற லாங்குவேஜ்ல சொல்லுங்களா? ஓ, தமிழ்ல சொல்ல சொல்றாருப்பா. ஷட் அப். தப்பு செஞ்ச தருதெல்லாம் இங்க நின்னுகிட்டு இருக்கா. நீ ஏன் தாய் நிக்கிற? உட்காரு. அந்த இடத்துல தானே அடிபட்டு இருக்கு, எப்படி உட்கார முடியும்? என்ன 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 சொல்றான் ஐயா? இவன் ஒரு சரியான எச்சகல. படிக்க சொன்னா படிக்கல, வேலைக்கு போ சொன்னாலும் போகல. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு இந்த கட்டைக்கு போறதவன் மட்டையை தூக்கிட்டு அலையறான். இவனை அடியே கொல்லுங்க, நான் வேண்டாங்கல. சார், ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே. சொல்லுங்க. ராஜு எப்படி மட்டையால உங்க பொண்ணோட டேஷ்ல அடிச்சானோ அதே மாதிரி அதே மட்டையால உங்க பொண்ணு ராஜுவோட டேஷ்ல அடிக்கட்டுமே. எப்படி, நான் டீசன்டா பேசுறேனா? நாஸ்டி ஃபெலோஸ், உங்களுக்கு எல்லாம் சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியாதா? ஐயா, நீங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு. நீங்க தானே பொண்ணை பெத்தவரு, உங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். அடி, அந்த பொண்ணுக்கு வலிக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? என்ன என்ன என்னையா சொல்றான் ஐயா? அவன் கிடக்குறான், விடுங்க.
பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். உங்க பொண்ணை விட்டு அதே கட்டியால இவனை அடிக்க சொல்லுங்க நீங்க. யோ முட்டாள் சதாசிவம். ஐயா நீங்க அடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணு அடிக்கலனாலும் பரவாயில்ல, சின்ன கரத்தை விட்டு அடிக்க சொல்லுங்க ஐயா. டேய் திரும்பி நில்லுடா, இப்ப அந்த பையன் வந்து உன்னை அடிப்பான். டாடி நீங்க எதுக்கு திரும்பி நிக்கிறீங்க? ஐயோ நான் இந்த பக்கம் வந்துடுறேன். தெரியும் வேண்டாம் தெரியும். சதாசிவம் மரியாதையா ஒரு புது டிவி வாங்கி வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. டேய் மதன், இந்த டிவியோட விலை எவ்வளவுட இருக்கும்? நீ ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பாங்க பாரு பணம். அது மாதிரி டபுள் மடங்கு கூட பத்தாது. என்னே உன் பையன் உன் டிவிய உடைச்சா என்ன வந்து கேட்டுக்கிற? டேய் மதன் தண்ணியாசல என் லைஃப்ல முதல் எதிரியும் கடைசி எதிரியும் ராஜு தாண்டா. அவ அழிஞ்சாதான் என் ஆத்திர ஆட்டங்கும். அண்ணா இருங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இன்று ரஞ்சி கேப்டனாக உயர்ந்து வெற்றி பெற போங்க. நம்ம அண்ணாத்துக்கு போடுற ஒரு ஆட்டம். Cricket is a great game, international game, game. காதலை மிஞ்சும் கலக்கல் கேமுடா. கபில் எங்கள் பிரதர் தான், சச்சின் எங்கள் ஃப்ரெண்டு தான், ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் எங்க ஊரு தான். நினைச்சுக்கிட்டிருந்த எப்பவுமே நல்ல பிளேயர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. பை தி வே ராஜுவோட ஹிஸ்டரி தெரியுமா உங்களுக்கு? 10 வயசுல கிரிக்கெட் பேட்டை பிடிச்சி
இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கேப்டனா இருக்கான்னா அவனுக்கு கிரிக்கெட் மேல இருக்க வெறிதான் காரணம். கிரிக்கெட் தான் அவனோட உயிர் மூச்சு எல்லாமே. இதை பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் ராஜு மிகப்பெரிய ஆளாக வருவான். பட் ஒன் திங், கிரிக்கெட் போர்டை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. மறுபடியும் ஏதும் பார்ப்பதில்லை.
சிரிப்பு சத்தம் என் இதயத்துல டிடிஎஸ் எஃபெக்ட்ல கேக்குதுடா. உன் நடை அழகு பார்க்கும்போது நீ அழகி போட்டு கூட கலந்துக்காம ஏன் இந்த பிளாட்டுக்கு வந்தேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்காகத்தான், எஸ் எனக்காக. நெஞ்சில் ஜில் 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 ஜில், காதல் ஜில் 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 ஜில், கன்னத்தில் முத்தமிட்டால் படா. ஆபத்து நேரத்துல ஆஞ்சநேயர் மாதிரி கரெக்டா வந்துட்டேன். இந்த அப்படி 100, 200, 300, 400 அண்ணே 100 ரூபா போதுன்னு. ஏய் வெச்சுக்கடா, உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? உனக்கு நான் கொடுக்காம யாரா கொடுப்பாங்க? இன்னில இந்த பேண்ட் ஷர்ட் ஜீன்ஸ் ஷூ சாக்ஸ் எல்லாம் நீ போட்டுக்க அண்ணே. சரி வேணா, எதா இருந்தாலும் உன் சந்தோஷம் தான் முக்கியம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அண்ணனா பிறக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த லவ் லெட்டர் கொடுக்கிறதுக்காக நீ தான் என் தம்பியா பிறக்கணும். நான் யாரு தம்பி? இப்ப இது என்ன? இது லவ் லெட்டர். டேய், உலகத்துல பிறந்த ஒவ்வொரு அண்ணனுக்கும் தம்பி செய்ய வேண்டிய முதல் கடமை இதாண்டா. தலை கொடுத்தான் தம்பி அந்த காலம், கா தலை கொடுத்தான் தம்பி இந்த காலம். கொடுத்துற என்ன? ஏற்கனவே 4 பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தீங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் எஸ்கேப்ரா. டேய், நான் கொடுத்தா நாக் அவுட், நீ கொடுத்தா வர்க் அவுட்ரா. ப்ளீஸ், யாருக்கு இதை கொடுக்கணும்? ஏதோ விட்டு பண்ணு பிரியா. ஐயோ ஐயோ, என்னடா ஆச்சு? அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் ஆகதே. என்ன ஏய், ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க போற லெட்டரா இது? இது லவ் லெட்டர் இல்ல, லைஃப் லெட்டர். ஏய் என்னடா இந்த பக்கம் போற? பால் போட போற. என்ன பால்? லவ் பால். வந்து பார்.
நல்ல தம்பி நல்ல அண்ணன். ஏய் அம்மா, என்ன ரெண்டு பேரும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகாம இங்க உட்கார்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க? நேரம் ஆச்சுல, சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா, எனக்கும் கௌதம்க்கும் வயிற்று வலிமா. என்னது, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல வயிற்று வலியா? அது எப்படி வரும்? பசி மட்டும் ஒரே நேரத்துல வரும், வயிற்று வலி வரக்கூடாதா? போட்டு நீங்க இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பாருங்க, அப்பப்போ ஃபோன் பண்ணி அப்பாக்கு ஸ்கோர் சொல்லுங்க. தன வைத்துவலி. ஆமா நடி, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க 16 அடி பஞ்சா நான் 32 அடி பாயுவேன். ஜெயா, ஜெயா வரேங்க. ஆகாஷ் எங்க? அக்கா, ஸ்கூல் பஸ் வர டைம் ஆச்சு. யூனிஃபார்ம்ல போட்டு விட்டுட்டேன், பேக் கூட எடுக்காம எங்க போனாலும் தெரியலங்க. அக்கா, இந்தக்கார அங்கிள், இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு, அதுல இன்னைக்கு இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கணும். நீங்க டபுள் செஞ்சுரி அடிக்கணும், ஓகே? இந்தியா சத்தியமா ஜெயிக்கணும், ஓகேயா? ஆகாஷ், நான் வந்துட்டேன் மம்மி. ஆகாஷ், இன்ன ஸ்கூலுக்கு போகாம என்னடா பண்ணிருக்க? மம்மி, இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல. அதுக்கு? அதனால ஸ்கூலுக்கு கட். என்னது கட்டா? டேய், நான் ஆபீஸ் விட்டு வரும்போது நீ ஸ்கூலுக்கு போலன்னு தெரிஞ்சதே பிச்சிடுவேன் பிச்ச. மம்மி, நான் தான கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு கட் அடிச்சா என்னவா? டேய் இருடா, இப்ப வரேன். ஏண்டா துர, இன்னைக்கு மட்டையை எடுத்துட்டு எங்கேயும் தட்ட போகலையா? டாய், நீ ஸ்கூலுக்கு போகாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கட்டு. ஓ, மேட்சா? அதான் நான் பார்த்தேன், உங்க அப்பா பார்த்தா தோலை உரிச்சிடுவான். இந்த அப்பனுங்க தொலையை தாங்க முடியலடா சாமி. வீட்டுக்கு ஒரு தருதல இப்படி பிறந்திருக்கு. பரம், இது கூட உட்கார்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், மேட்ச வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அது எங்க இருக்கற? அம்மா, கிரிக்கெட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கிரிக்கெட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தமா? அந்த காலத்துல நாங்க ஆடின கிட்டி புள்ள தாண்டா, இப்ப கிரிக்கெட்டா மாறி இருக்கு. என் பேர பெரிய கிரிக்கெட் வீரனா வரப்போறான், அப்புறம் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆடி தாத்தா பேரை காப்பாத்த போறான், அப்புறம் எல்லா ஆடுகளும் நம்ம வீடு தேடி வரப்போகுது. ஆமா, ஆடு மேய்க்க போறியா? அடச்சே, இந்த பாட்டுக்கு இடையில போடுவாங்களே அதரா. ஓ, அட்வர்டைஸ்மெண்டா? அதுதான், அப்புறம் நம்ம வீட்டுல பணம் கொட்ட கொட்டு கொட்ட போகுது. என்ன அங்கிள், ஆஸ்திரேலியா எப்படி அடிக்கிறாங்க? இது பேட்டிங் பிச்சா? அப்படிதான் இருக்கும். இப்ப பாரு, நம்ம அலங்க பிளே பண்ண போறாங்க, சூப்பரா ஆடுவாங்க. Just to take you through the distances of the day, Ramesh was the first to go, just an outsider, the keeper missing, but Warren the slips doing his job magnificently. Then it was Das turn, who never really had a control over his back foot when he was turning the ball out, hit wicket, that put the skips on India. As if that wasn't enough, Sachin was playing a loose shot to be out outside edge, got behind. Then Ganguly, who wasn't really had his footwork properly, was beaten all ends up to be caught behind. So India's back was broken in this moment. Hey,
என்னப்பா ஆச்சு மேட்சா? இந்தியா புட்டுக்குச்சுப்பா. என்ன இவனுங்க ஆற ஆட்டமோ இவனுங்களா? என் கையில குடுத்திருந்தா கிட்டி முள்ளி அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பல. இன்று நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலிய ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்களின் மோசமான ஆட்டத்தினால் இந்தியா படுதோல்வி அடைந்தது. மாதிரி செத்துற கூடாதுரா, எனக்கு நீ வேணும்டா. டேய் இல்லடா, பேட்டர் திங்கிற போற சத்தம் போடாத. மண்டைய ராஜு, தொடாதீங்க. பெத்து வளர்த்தவனுக்கு
பொருள உரிமை கூட இல்லையாப்பா. நீயும் அந்த ஆகாஷ் பையன் மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்குத்தான் கனவெல்லாம் எரிச்சிட்டீங்க. நீ எனக்கு கனவாயிடக்கூடாதுன்னு தான் எரிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கடா. நீ எனக்கு வேணும்டா, போடா வீட்டுக்கு போலாம். நீங்க இந்த பேட்டை எரிக்கல, என்ன எரிச்சிட்டீங்க? ராஜு, எனக்கும் அதே பாலிசி தான். விட்டு சொல்றேங்க, வீட்டுல இருந்த பணத்தை திருடிக்கிட்டு கல்கட்டா மேட்சுக்கு போனேன். அங்க டெண்டுல்கர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். வீட்டுக்கு வந்து அப்ப சூடு வச்சிட்டாரு, ஆனா அது வலிக்கல. என்ன, என்கிட்ட அந்த ஆட்டோகிராஃப் பேட் இருந்தது. இப்ப இந்த பேட்டையை எரிச்சிட்டாரு. இப்போ உனக்கு எட்டு போல, நான் உங்களுக்கு புது பேட் வாங்கி தரேன். அதை நான் கூட வாங்கிக்குவேன். அதுல டெண்டுல்கர் ஆட்டோகிராஃப் இருந்தது, அதை உங்களால வாங்கி தர முடியுமா? வந்துட்டாளு ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும். ஐயோ, ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சொல்றீங்க? இது இது இந்த பேட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? டெண்டுல்கர் கையெழுத்து, என்னால நம்பவே முடியல. அவர் சென்னையில கூட இல்லையே. எஸ், 8:30 ஃப்ளைட்ல நேரா பாம்பே போனேன். 10:30 டெண்டுல்கர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். 11:00 பாம்பே ஏர்போர்ட், 12:00 ஃப்ளைட் டேக் ஆஃப், 1:30 சென்னை ஏர்போர்ட், 2:00 உங்க முன்னாடி நின்னுச்சுக்கேன். தட்ஸ் ஆல், சிம்பிள். ஏய், I got it! Yeah! Yes! Priya! Thanks! Thanks! Thanks a lot! Thanks! Thanks, Priya! Thanks! Thanks! Thanks a lot, Priya! It's okay. Breath.
வாசை எடுத்து பார்த்துக்கிறேன் கூந்தல் உழுது கொஞ்சம் பிறை எந்த நெஞ்சில் எழுது நீரண்டில் சிந்தும் மைய எடுத்து கையெழுத்து மொய்பேன் மாதில் பாதித்து ஐ லவ் யூ சொல்லிட்டா ஆல் ரவுண்டர் ஆக்கிட்டா ஆசையத்திய மாத்திட்டா Channel love story pagala we were such a magic color கண்டிப்பாக தேவி தியேட்டர் ச்சே வேணா அங்க ஒரே கிரவுடா இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட் பின்னாடி தூ புத்தி போதபர ஆசிங்க பீச்சில் என்னை சந்திக்கவும் அண்ணே லெட்டர் எழுதுறன வந்துறாயா என் தம்பி அண்ணே பால் டேய் அது என்ன ஆவின் பாலடா கிரிக்கெட் பால் தானே அண்ணே பிரியா கிட்ட இருந்து வந்த பதில் பால் அண்ணே அப்படியா கொண்டா நான் அப்பவே சொல்ல பிரியா கேமரா தனி பாஸ் இருக்குன்னு அதனால தான் உடனே ரிட்டர்ன் பால் அடிச்சிருக்கான் இந்த பாய் பெரியவங்க படிக்கிறதெல்லாம் சின்னவங்க பார்க்க கூடாது போ குடி பாலே ரஞ்சி மேட்சில் வெற்றி பெற்றதற்கு என் வாழ்த்துக்கள் இந்தியா டீமில் நீங்கள் விளையாட வேண்டும் இது என் ஆசை இப்படிக்கு பிரியா பிரதர் ஒர்க் அவுட் ஆயிச்சா பிரதர் டேய் பிரியாவுக்கு எம் மேல மட்டும் தான் பாஸ் இருக்குன்னு பார்த்தேன் நம்ம குடும்பத்துல உள்ள அத்தனை பேர் மேலே பாஸ் இருக்கடா குழந்தை கிரிக்கெட்ல ஜெயிக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க பாத்தீங்க இந்த மாதிரி அண்ணி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க தான் எனக்கு அண்ணி அது ஏன்டா இப்பவே கமிட் பண்ணிக்கணும் அடுத்த ஜென்மத்துல ஐஸ்வர்யா கிடைச்சாலும் கிடைக்கல அண்ணே இது கொஞ்சம் ஓவரா தெரியுது சரி சரி எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பிரியா பார்க்கணும் அதனால அண்ணே பிரியமுள்ள பிரியா நாளை காலை கண்டிப்பாக பீச்சில் என்னை சந்திக்கவும்
இந்த மாதிரி கேன திரும்ப நடந்தா எவ்வளவுமே லவ் பண்ண மாட்டான். முதல்ல என்ன பேசுறது? ஐ லவ் யூ சொல்லலாமா? சச்சே டீசெண்டா இருக்காது. ஆ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஐயோ நீ அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டா மிஸ் ஆயிடுமே. மதன் கம்ப்யூட்டர் மூலம் யூஸ் பண்றா. கிளிக் அன்பே ஆறு உயிரே. சே என்னடா இது பழைய கம்ப்யூட்டரா இருக்கு. ஆ ஐயோ ஹலோ. ஹலோ ஹலோ என்ன ஹலோ ஹலோன்னு சொல்லி பீச்ல போன்ல பேசுறீங்க? நேர்ல தாங்க பேசுறேன். விளையாடுறீங்களா? விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். நீங்க எந்த டைம்க்கு வந்தா எனக்கு என்னங்க? நீங்க தானே வர சொன்னீங்க. நான் வர சொன்னேனா? ஓ அண்ணனுக்கு மீட் பண்றதா சொன்னார்ல, இன்னும் வரலையே. அவர் வர வரைக்கும் சமாளிக்கணும். ஏங்க உங்க கையை காட்டுங்க. காஸ்ட்லி கை. ஆஹா உங்க கையில காதல் ரேகை கடல் மாதிரி பறந்து கிடக்குங்க. உங்களுக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா? ஓ நல்லா பாப்பனே. ஒரு காலத்துல புறா வீடு தூது வழி ஆரம்பிச்ச காதல் பிள்ளையார் கோவில்ல வளர்ந்து பேஜர்லயும் செல்போன்லயும் நுழைஞ்சி இன்டர்நெட்லயும் கம்ப்யூட்டர்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட காதல் உங்களுக்கு கிரிக்கெட் பால் மூலமா வந்திருக்கு, சரியா? இத நான் சொல்லலங்க, உங்க ரேகை சொல்லுது. டேய் மதன் மாட்டி விட்டுட்டியடா. உங்க கைய காமிங்க பாருங்க. சாரின்னு ஒரு வார்த்தைய முதல் பந்தல் அனுப்புனீங்களே, உங்க பண்பு தெரிஞ்சது. இது ரேகை சொல்லல, நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்க இன்னைக்கு வர சொல்லி ஒரு பந்தல் லெட்டர் வந்ததே, அது ரேகையும் சொல்லல நானும் சொல்லல, நீங்க அனுப்புனது. ஒன் மினிட், லெட்டர்லாம் அனுப்பிச்சது நான் தான். ஆனா எனக்காக இல்ல, எங்க அண்ணனுக்காக. யாருக்காக? அண்ணனுக்காக. என்னடா நீ, என்ன தம்பியா இல்ல மாமாவா? உங்க அண்ணனுக்காக நீ எதுக்குடா பால் போட்ட? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஃப்ராட் பண்றீங்களா? ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்காத நீல ஒரு ஆம்பளையாடா. உங்க அண்ணன் லவ் பண்றானா அவனே சொல்ல வேண்டியதானே. நீ எதுக்கு, நீ யாரு? இட்ஸ் ரிடிகுலஸ். அப்ப திரும்பி திரும்பி என்ன பார்த்து எதுக்கு சிரிச்ச, எதுக்கு பழகுன? இப்போ இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன மறக்க சொல்றியா? நீ காதல்ல உனக்கு என்ன தெரியுமாடா? அழுக வச்சு காதல் வந்ததுன்னா அது காதல் இல்ல, அதுக்கு வேற பேர். உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் உன்னோட இன்னோசன்ஸ், உன்னோட ஆட்டம். சே அத நீ ஒரு செகண்ட்ல நான் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு உன்னை காதலிச்சதா. ஆனா நீ உங்க அண்ணனுக்காக இம்பாசிபிள். இட்ஸ் மை மிஸ்டேக். எல்லாமே தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக் பிரியா. பார்த்துப்போ.
எங்கடா போற? சாமி கும்பிட போற. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல எதுடா சாமி? எனக்கு தெரியும், நீ பிரியாவை ஃபாலோ பண்ற. தெரியுதுல்ல, நான் கிரிக்கெட்ல பெரிய லெவல்ல வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீயே எதிரியா வந்துட்ட. இப்ப என் லைஃப்ல வர விளையாட ஆரம்பிச்சிட்ட. பிரியா யார் தெரியுமா? நான் ஃபாலோ பண்றேன்டா. வாழ்க்கையில இப்ப நீ ஒரு முடிவு பண்ணிக்க. ஒன்னு கிரிக்கெட், இல்லன்னா லவ். ரெண்டும் வேணும்னு ஆசைப்பட்ட நீ உயிரோட இருக்க மாட்ட. டேய் தம்பி, நீ தண்ணி அடிப்பியா? அடிப்ப. கட்டிங்க கோட்ரா? கோட்ரு. இனிமே ஃபுல் அடிக்க பயிக்கோ. என்ன நீ சொன்ன ரெண்டுமே எனக்கு தான் தெரியுதா? வரேன். ஏய் ஜாக்கிரத. ஏய் சார், சாரி சார். என்ன என்ன? உங்க காரை உடைச்சதுக்கு, அவங்க மேல பால் அடிச்சதுக்கு வாங்கிக்கங்க சார், உங்களுக்கு தான் சார். எனக்கா? இன்னைக்கு உங்க வெட்டிங் டே, அதுக்காக தான் இந்த ரோஸ். ரோஸ்? அது எப்படியா உனக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல சார், உங்க பர்த்டே, ஆண்டியோட பர்த்டே, ஏன் கௌதமோட பர்த்டே, நம்ம பிரியாவோட பர்த்டே, சாரி சார், உங்க டாக்டரோட பர்த்டே, எல்லாம் எனக்கு தெரியும் சார். இந்தாங்க சார். நீத்து மறுபடியும் அந்த லூசு ரோச வச்சுக்கிட்டு எங்க ஜொன்னு விட வந்தா, கையில ஹேர் பின் வச்சு பேத்துட்டேன்ல பேத்து. சரி விடு பிரியா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? பிரியா நான் அங்க வெயிட் பண்றேன். நில்லு பிரியா, அன்னைக்கு நீ என்ன வச்சிருந்த காதல புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு நீ இல்லனா எனக்கு லைஃபே இல்ல. பைத்தியத்துக்கிட்ட பத்தடி தள்ளிதான் நிக்கணும். இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை பிரியா. நீ என்ன விரும்பலனா நான் தீ குளிச்சு செத்துருவேன் பிரியா. சொல்லாத செய் பிரியா. பிரியா என்னமா நீ அவரை விருக்குற? அவர் உண்மையிலேயே செத்துக்கிட்டு போயிடு போறாரு. வெறும் நடிப்பு, சாக மாட்டான். பிரியா இங்க பாரு பிரியா, நான் பெட்ரோல் ஊத்திக்க போறேன். உண்மையிலேயே நான் பெட்ரோல் ஊத்திக்கிட்டேன் பிரியா. இங்க பாரு, நான் எரிச்சுக்க போறேன். பிரியா நான் இது வரைக்கும் செஞ்சது விளையாட்டா இருக்கலாம் பிரியா, ஆனா இப்ப செஞ்சுக்க போறது உண்மை. நான் சாக போறேன் பிரியா. பிரியா பிரியா என்ன நம்ப பிரியா, நான் பிரியா பிரியா என்ன புரிஞ்சுக்க பிரியா. பிரியா ஐ லவ் யூ பிரியா. பிரியா என்னடி? ஐயோ எரிச்சல் தாங்க முடியலையே, நான் பெட்ரோலை மட்டும்தானே ஊத்துனேன். எந்த கடங்கரை பத்த வச்சானே தெரியல, நல்லா பாழாயிடுச்சு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன் பிரியா. உன்னை பிரிஞ்சு நான் சாகவே மாட்டேன்.
நான் சொல்லல, இவன் சாக மாட்டான். அண்ணே அண்ணே, அன்னைக்கு உங்க மேல தீ வச்சது வேற யாரும் இல்லண்ணே. லீக் மேட்ச்ல ஆனானே வடசென கேப்டன் கதிர், அவன் தானே? எங்கடா அவன்? ரெஸ்டார்ட்ல இருக்கான். என்ன ராஜு, சாரிடா. ஹலோ, எத்ராஜ் காலேஜ், கேன் ஐ ஸ்பீக் டு தி பிரின்சிபல் பிளீஸ்? ஜெய் கிஷோர். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? வெயிட்டிங் சி யூ. உங்க காலேஜை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் வரல, ஜஸ்ட் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட். என் பொண்ணு பிரியாக்கு ஷீ இஸ் ஹேவிங் ஃபீவர், அதனால ஒரு ஒன் டே லீவ் கொடுத்தீங்கன்னா. நான் வேணா லீவ் லெட்டர் கொடுத்துட்றேன். ஓகே மேடம், ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. அகிலா, என்னங்க பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? என்ன என்ன பண்ண சொல்ற, அப்படிதான் இருக்கும். குழந்தைகளுக்கு வயிற்று வலி வரும், ஃபீவர் வரும், இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன டாக்டரா? ஏன் என்ன பார்த்தா டாக்டரா தெரியலையா? செத்தஸ்கோப் போட்டாதான் டாக்டரா? நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர். இன்னைக்கு பசங்க ஸ்கூல் போக மாட்டாங்க, நாங்க மூணு பேரும் உட்காந்து டிவி பார்க்க போறோம். எதுக்கு? எதுக்குன்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மேட்ச் ஆடுது, அதை விட்டு ஸ்கூல் போவாங்களா? என்னங்க நீங்க? இப்பதான் அவங்க பிரின்சிபல் கிட்ட கேட்டு லீவ் வேற வாங்கி வச்சிட்டேன். ஏய் 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 ஏய், என்னது புக்கெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? காலேஜ். வாட் நான்சென்ஸ், இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடுது, உட்காந்து டிவி பார்க்காம? நான் வேற கூப்பிட்டு பிரின்சிபல்கிட்ட லீவ் சொல்லியிருக்கேன். இல்ல டாடி, இன்னைக்கு இந்தியா தோத்துரும். எப்படி சொல்ற? இன்னைக்கு மேட்ச்ல கங்குலி இல்ல, கையில அடிபட்டு இருக்க, டிராவிடும் இல்ல, ஷேவாக்கும் இல்ல, அப்புறம் எப்படி இந்தியா மேட்ச்ல ஜெயிக்க முடியும்? சோ இந்தியா ஜெயிக்கணும். இப்படி விரதம் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம? எஸ் டாடி, இன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருந்தா ஒருவேளை இந்தியா ஜெயிக்குமோன்னு ஒரு சின்ன ஆசைதான். No, baby, no. This is not the way. உக்கரு. ஏய், இட்லி வை. உக்கரு. டேய், கௌதம், உக்கரு. ஏய், இட்லி வை. இன்னைக்கு நம்ம மூணு பேரும் உட்காந்து டிவி பார்க்குறோம், டெஃபினட்டா இந்தியா ஜெயிக்குது. நோ டாடி. டேய், நான் சொல்றேன்ல, இந்தியா ஜெயிக்கும். சாம்பார் ஊத்து. ப்ளீஸ் ஊத்து. ஏய், நோ நோ, வாயை துறை ப்ளீஸ். இந்தியா ஜெயிக்கணுமா வேண்டாமா? முழுங்க. லிசன், இன்னைக்கு இந்தியா ஜெயிக்க போகுது. லுக் கிஷோர், உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? எஸ், as long as cricket goes. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜோசியம் தெரியும். எப்படி? இன்னைக்கு நீங்க
வீட்டில் உட்காந்து மேட்ச் பார்க்குறீங்க. கரெக்டாக 5 o'clock நான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ண உடனே இந்தியா ஜெயிச்சாச்சுன்னு நியூஸ் வரும். உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஏய் நீ வராட்டி பரவாயில்ல, வி ஆர் ஆல் கோயிங் திஸ் ஈவினிங் ஃபார் ஜாம் 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 ஜாம். எங்க போறோம்? ஏய் ஷாஃபோ, ஏய் ஷாஃபோ. பிரதாப் ஸ்பீக்கிங். பெட்டிங் 250 க்ரோர்ஸ் க்கு மேல கிராஸ் பண்ணிருக்கேன். இன் டுடேஸ் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வில் வின், இந்தியா ஷட் லூஸ். ஏய் 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 பிரதாப், இந்தியா நீ ஜெயிச்சாகணும். India has to win today. South Africa jaikanona heavy a betting spoit iruke. No. India in the match la jaikudhu. Adhanaal namakku 25 crores loss aagum. I don't care about the loss. Innikku en ponnu aasapettirukku. Innikku India jaikanum. Go. Stop it. Hello. Kishore. Hi Kishore, this is Tokra here. Yes sir. I want South Africa to win today's match, okay? No, no sir. This match India is going to win. Is that Kishore? Yes, Kishore speaking. What about the bet? No. And no problem, no problem. Anything down, down, it? Down, down payment. Down payment? Down payment, India jaikanum. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளிடையே நடைபெற்ற ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் டெண்டுல்கரின் அபார ஆட்டத்தினால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா மகத்தான வெற்றி பெற்றது. பின்னாடி அவர் வரார். யாரடி அவரு? அவனா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் எவன் பேசுற? அப்புறம் ஃப்ளோட எப்படி கூப்பிடுறது? ஏன் பிரியா இஷ்டத்துக்கு பேசுற? உன் மேல வச்சிருக்கிற காதலுக்காக அவர் தண்ணியே எரிச்சுக்கிட்டாரு. எரிச்சுக்கிட்டு இப்ப உயிரோட தானே இருக்கா? செத்தா போயிட்டா? சரியான பொம்பளை பொறுக்கி. ஏய் என்ன சொல்ற? ஏய் யார் நீ? என்ன தெரியல? ஏய் உன்னை முன்ன பின்ன பார்த்ததுல உன்ன எப்பறா தெரியும்? மாமே, இந்த முன்னால ஓனாலும் பாத்துக்கோ, பின்னால ஓனாலும் பாத்துக்கோ, இல்ல எப்படி ஓனாலும் பாத்துக்கோ. ஊர்ல இருக்கிற ரவுடி செல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவன் அவரோட ஃபேன கூட இருக்கலாம். அவர்தான் பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆச்சே. டெண்டுல்கர்ல நீ மட்டும் சர்டிபிகேட் கொடுத்தா போதுமா? மாமே, நீ மட்டும் தான் சிக்ஸர் அடிப்பியா? நானும் தான் சிக்ஸர் அடிப்பேன். நீ இங்க இருந்து லுக் கூட வட்டா. மாமே, நீ சொன்ன மாதிரி சிக்ஸர் அடிச்சா ஊட்டாட வந்து உன் பங்க வாய்க்க வட்டா. வரம் பாப்பா. எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருந்தா ரொம்ப என்ன கலட்டாங்க? என்னமா இவனோட ஃப்ரெண்ட் செயின் எடுத்துட்டு ஓடிட்டா சார், ரெண்டு பேரும் தேடுங்க. டேய் என்னடா இது? சட்டை நக்கலா? யார் அவன்? தொச்சி கூப்பன் ராமு. பார்ட்னரா? ஐயோ இல்லங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பேர் தெரியும், ஊர் தெரியும், அவன் யாருன்னு தெரியாதா? என்ன டகல் விடுறியா? இல்ல சார். பிரியா, செயின் போன போது பாவம் அவர் அசிங்கப்படுறாரு. நீ சும்மா இரு, இவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணாத புத்தி வரும் சார். ஸ்டேஷனுக்கு ஏத்திட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். பிரியா பிரியா, முட்டிக்கு முட்டி தட்டினா ரன் எடுக்க முடியாது பிரியா. ஸ்டேஷனுக்கு வாடா, ரசகுல்லா கட்டுறேன் வா. என்ன? ஆமா வாடானா பிரியா. வாடா. என்னது, என் பேர் என்ன? போலீஸ் புடிச்சிட்டாங்களா? எடு ஆட்டோவை. அடிங்க, பாத்து அடிங்க. இந்த பக்கம், இந்த பக்கம் ஒரே அடியில் விழுவணும். சீக்கிரம் நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. அடிங்க, அடிங்க, ஒரே அடியில் விழுவணும். ஐயோ, என் பேர் என்ன அடிக்கிறாங்களே, சீக்கிரம் வாங்கடா. அடிங்க.
இந்த கேட்ச கூட பிடிக்க முடியல, நீ எப்படியா கேஸ பிடிப்ப? அத மட்டும் சொல்லப்படாது. தாத்தா, இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல மெண்டல் ஹாஸ்பிடலா? ராஜு, குட் பேட்டிங். அப்பா, பாண்டியன், கிரிக்கெட் பாண்டியன். அதே கிரிமினல் பாண்டியனா? அடச்சே, கிரிக்கெட் பாண்டியன் பா. சாரி சார், முகத்தை வச்சு தப்பா எடை போட்டேன். சார், நீங்க தான் அந்த ரத்னத்தை பத்தி அப்பாவா? அவன் பேர் ரத்னம் இல்லங்க, என் பேரு ராஜு. சும்மா இரு இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் தப்பா எடுத்துக்கணும்? நான் தப்பா நினைக்கிற அளவுக்கு இங்க என்ன தப்பு நடந்திருக்கு? தோடா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தப்பே நடக்கலன்றாரு, போய் சொல்றா. சும்மாரா ஐயா, என் பேரை தப்பு தண்டாவுக்குலாம் போக மாட்டான் ஐயா, தப்பே செய்ய மாட்டான். திருமணம் கிடையாதுங்கோ. நோ, ராஜுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் புத்திசாலி, அவருடைய ஆட்டத்தை நான் பலமுறை பார்த்திருக்கேன், நான் அவருடைய ரசிகன். அப்ப போலீஸ் வேலையை பாக்குறது இல்ல? சும்மாரா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பேரை நான் எப்படியாவது விட்டுருங்க ஐயா. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவோனா? இன்னும் 4 ஓவர் பாக்கி இருக்கு, கேம் முடிஞ்ச பிறகுதான் அனுப்புவேன். நீங்க போங்க, அவரை மரியாதை அனுப்பிச்சு விட்டுறேன். போக மாட்டோம், எங்களை போய் சொல்லிட்டு மூஞ்சல் தண்ணி ஊத்தி அடிப்பீங்க. சார், கேஸ் புக் பண்ணி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கையெழுத்து போட்டு பையனை கூட்டிட்டு போயிடுறேன். நல்ல பிள்ளை, பத்த நீங்க ஏன் கையெழுத்து போடணும்? உங்க பிள்ளை நினைக்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால செலக்ட் ஆனவன் இந்த கிரிக்கெட் பாண்டியன் நினைச்சேன். ஆனா உங்க பிள்ளை ஸ்போர்ட்ஸ்க்குனே பிறந்தவன், எனக்கு நான் ஒரு பிள்ளை இருக்கானே தண்டம். அவனும் ஒரு கிரிக்கெட் விளையாட தெரியுதா, கபடி விளையாட தெரியுதா, பேஸ்கெட் விளையாட தெரியுதா, எந்த நேரமும் படிப்பு படிப்பு புத்தக புழுவாவே இருக்கான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவனை என் ஷூவாலேயே. சார், என்ன சார் இது? என் ஷூ சார். சாரி சார். சார், நீங்க போங்க, நல்லவரே கூட்டிட்டு போங்க. ராஜு வாப்பா. ராஜு, கொஞ்சம் நில்லுங்க பேட்டா. ஆமா, அதோட ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்போங்க. ஓ, உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப சொன்னீங்கன்னா எங்க ஸ்டேஷனுக்கும் உங்க டீமுக்கும் ஒரு மேட்ச் ஆடிடலாம். எங்கடா செயின்? தோ நெக்கல். Ah!
எங்கடா செயின்? அஜய் அங்கிள், இன்னும் எனக்கு செயின் கிடைக்கல. ஓகே, நான் மார்னிங் கால் பண்றேன். பிரியா, எனக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது பிரியா. இந்த செயின் எப்படி கிடைச்சது? அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனோட சண்டை போட்டு கொண்டு வந்த பிரியா. நீ சண்டை போட்ட அத நான் நம்பணும்? சத்தியமா? என்ன நம்பு? இந்த மாதிரி எத்தனை சத்தியம் பண்ண போற? நான் உன்னை விரும்புறேன் பிரியா, அது சத்தியம். நான் உன்னை நேசிக்கிறேன், அது சத்தியம். நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் பிரியா, அது சத்தியம். உன்னை ஏற்பாடுல சேர்க்கணும், அது நிச்சயம். ஆமா பிரியா, நான் பைத்தியம் தான். உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். என் மனசு புரிஞ்சுக்க. Look, this is first and last. Please, என்னை disturb பண்ணாத. என்ன disturb பண்ணது நீ பிரியா? பெண்ணோட ஸ்பரிசமே தெரியாது எனக்கு. அன்னைக்கு என் கண்ணத்துல அரைஞ்சியே அது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. Look, படிச்சு முடிச்ச கதைய மறுபடியும் பக்கம் போட்ட மாட்டேன். முடிஞ்ச கதைக்கு ரெண்டா பாகம் கிடையாது. புது கதைக்கு புளிய சுழி போடாத. I hate you. Thank you.
அஞ்சும் கண்ணீர் எல்லாம் அவர்களை எரிக்கும் தீயாகும். நீ சாந்தம் கொண்டு மெய்தீர்ந்து என் சாம்பல் மேடும் பூவாகும். என் இதயம் என்பது சுவரல்ல, நான் மாற்றி மாற்றியே படம் ஒட்ட. மன கோயிலை நீ விட்டு போகின்றாய், அதில் வேறு யாரை நான் குடியேற்ற. அந்த படிதாண்டி செல்லாய் தெய்வமே. நீ குளித்தேனே அது சுடவில்லை, தேன் மொழி வார்த்தை சுடுகிறதே. நீ எரிந்திருந்தால் அது இனித்திருக்கும், வாழ்வது தானே கசிக்கிறதே. நாலடி நகர்ந்தால் பெண்ணே உனது, காலடி எந்த கல்லறையே. மணவரை கண்டு இருவர் மாற்றும் மாலை வேண்டுமா? என் கல்லறை கண்டு நீ வந்து தூங்கும் பூக்கள் வேண்டுமா? நீ குளித்தேனே அது சுடவில்லை, என் மொழி வார்த்தை சுடுகிறதே. Excuse me. ஓ, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? பொண்ணுங்க மனசுல ஈரமே இருக்காதா? ஆம்பளைங்க மனசு புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நீங்களா அதை எடுத்து சொல்லுங்களா? பிரியா ஒரு பிடிவாதக்காரி, அவ மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா நீங்க அவ பின்னாடி அலையிறது வேஸ்ட். சரி, நீங்களாவது படிங்க ப்ளீஸ். உங்க மனசு யாவது ஈரம் இருக்கான்னு பாப்போம். படிங்க. டியர் சுதா, நான் தினமும் உன்னை பார்க்கிறேன். அந்த திமிர் பிடித்த பிரியா உன்னோடு வருவதால் என்னால் தனிமையில் சந்தித்து பேச முடியவில்லை. நாம் எங்கேயாவது ஓடிவிடலாம். இப்படிக்கு உன்னோட ஓடத் துடிக்கும் அன்பு காதலன். என் பேர் என்ன பண்ணா? லவ் லெட்டர் கொடுத்தா புடிச்சா வச்சுக்க, புடிச்சாட்ட திருப்பி கொடுத்துரு. என் பேர் என்ன கைய பிடிச்சா? ஓ, அப்படியா? என்ன இருக்கா? கைய பிடிச்சு திருப்பியா? இல்லையா பாக்கலாம். வெட்டிருவேன். நீ வெட்டது கை இருக்காதா? வர இப்படி ஒத்தரு கொத்த நீங்களே நேரடியா சண்டை போட்டுடா. அப்புறம் அசோசியேஷன் நாங்க எதுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கோம்? யோ சதாசிவம், உமா புள்ளையாண்டானு பயந்து நாங்க எல்லாரும் பிளாட்ட காலி பண்ண முடியாது. இப்ப நீங்களா உங்க பிளாட்ட காலி பண்றீங்களா? இல்ல காலி பண்ண வைக்கட்ட அப்படின்னு இவா கேட்க சொன்னா நீங்க வருவீங்கல்ல? வரேன். இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏ இல்ல, நீங்க இந்த பிளாட்ல தங்கணும்னா உங்க பையனை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அவன் இங்க பிளாட்ல தங்கப்படாது. ஏ, இந்த பெசன் நகர் ஏரியாக்கே வரப்படாது. நீங்களும் சொல்லுங்களேன். போதுமாடா, எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சுட்டியே. டேய், நீ ஏடா இங்க இருக்க? போடா, ஒரு புள்ள செத்து போச்சு. பரமசிவா, நீ எதுவும் பேசாத சொல்லிட்ட, இன்னும் ஏடா இங்க நிக்கிற? போடா. தெரியுமா? உன் தம்பி அதை விட மோசம் பண்றதுக்கா சுதாவுக்கு வீட்டை விட்டு வா ஓடிடலான்னு லவ் லெட்டர் கொடுத்திருக்கா. லவ் லெட்டர் கொடுக்கல என்னமா பெரிய தப்பு? லவ் லெட்டர் கொடுக்கிறது ஒரு ஆம்பளையோட பேசிக் குவாலிஃபிகேஷன். லவ் லெட்டர் கொடுக்காத ஆம்பளை தெரிஞ்சா சிக்னல்ல சில்லறை இருக்கிற சிங்கிள் பிச்சைக்காரி, அவ கூட மதிக்க மாட்டா. ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக ட்ரெஸ் பண்றீங்க? நீங்களே ரசிக்கிறதுக்கா? எங்களை மாதிரி ஆம்பளைங்க ரசிக்கிறதுக்காக? ஒரு அழகான பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது கண்டுக்காம போய் பாரு, அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவ தெரியுமா? ஒரு பொண்ணு ஃபீல் பண்ண உள்ளாமா? நாங்க ஒண்ணு ஃபீல் பண்ண மாட்டோம். பொறுக்கி தர பண்றதுக்கு லாஜிக் பேசுறியா? எது பொறிக்கத்தனா? லவ் லெட்டர் கொடுக்கறதா? இங்க இருக்கிற ஆம்பளைங்கள சின்ன வயசுல யாராவது லவ் லெட்டர் கொடுக்கலன்னு சொல்லி சொல்ல பாக்கலாம். ஒண்ணு அவன் லவ் லெட்டர் கொடுத்திருப்பான், இல்ல யார் லவ் லெட்டர் எடுத்து போய் உடம்பு வாங்கியிருப்பான். லவ் லெட்டர் கொடுக்கறது இந்தியன் ரைட்ஸ். இந்த நாட்டுல ரேஷன் கார்டு கூட இல்லாம ஒருத்தர் இருக்கலாம், ஆனா லவ் லெட்டர் கொடுக்காம ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. பத்தியா கை தட்டுறான். அத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்தவன், அதனாலதான் தட்டுறான். காதலுக்கு இருக்கிற மரியாதை பாத்தியா தலைவரே? அந்த லவ் லெட்டர் கொடுக்க சொன்னதே நான் தான். இப்ப என்ன அதுக்கு?
இது என்ன புது கதை? புது கதை இல்ல, உண்மை. சுதா மேல லவ் ஷிஃப்டிங் பண்ண, அதனால லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். ராஜு பழைய ஏத்துக்கிட்டு என்ன காட்டி கொடுக்கல. ஏய் பாவி, உன்னால அவனை அடிச்சு விரட்டிட்டேன்டா. பாவம், அவன் அசிங்கப்பட்டு போயிட்டான்டா. உன்னை ப்ளீஸ் அடிக்காதீங்க. இவர்தான் லெட்டர் கொடுத்தாருன்னு தெரியாம நான் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா 18வது தடவை ஜெயிச்சேன்ப்பா. ஏய், என் பேரனை பத்தி தப்பா பேசுனீங்களே. என் பேரை சிங்க குட்டிடா. இப்ப சொல்லுங்க, இந்த பிளாட்ல நீங்க இருக்கணுமா இல்ல நாங்க இருக்கணுமா? இதோட மீட்டிங் கிழிஞ்சது, முடிஞ்சது. வெல்கம் மிஸ்டர் சித்தார். Congrats. Congrats. Congratulations. Thank you very much. நீங்களா எம்மல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நான் சாதிக்க நினைச்சது நிழலா இருக்கலாம், ஆனா அந்த நிழல் நிஜமாக்கி காட்டுவேன். 10 வருஷமா இந்தியாவோட தோல்விக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ் காரணம் இல்ல, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். குட் மார்னிங் மிஸ்டர் சித்தார். ஓ, குட் மார்னிங், ஹவ் யூ சார்? ஐம் செல்வராஜ். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க முன்னாள் கிரிக்கெட் கேப்டன். இன்ஃபேக்ட் நான் உங்களோட ஃபேன். தேங்க் யூ சார். 1 மினிட். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க கிரிக்கெட் போர்ட் செலெக்ஷன் கமிட்டியில ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஆயிட்டீங்கல்ல, அதுக்காக தான். ஓ, அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சோ நீங்க என் ஃபேன் இல்ல, யூ ஆர் மை ஃபாலோவர், ரைட்? கரெக்ட். என் பையன் ஒரு கிரிக்கெட் பிளேயர். சொல்லுங்க. லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அவன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிடுவான். அப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி உங்க பையனை இந்தியன் டீம்ல ஆட வைக்கணும். எஸ் சார். இதுல உங்க பையனோட ஃபியூச்சரை விட உங்க பிசினஸ் ஃபியூச்சர் நல்லா இருக்கு போல இருக்கு. எஸ் சார், எஸ் சார். மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுவீங்க, கோடி கோடியா சம்பாதிப்பீங்க. ஆளுக்கு 50-50 சார். ஓ, என்ன பிசினஸ் பண்றீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட்? லெதர். லெதர். இன்னுமே இந்தியாவே எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. லுக், தகுதி இருக்கிறவன், திறமை இருக்கிறவன் மட்டும் தான் இந்த கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகணும். ஆவாம், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். டேய், கிரிக்கெட்ங்கிறது பணக்கார மட்டும் விளையாடுற விளையாட்டு இல்லடா. ஒரு மீனவனை செலக்ட் பண்ணி அவனை கோச் பண்ணி விட்டு அவன் செஞ்சுரி அடிப்பான், ஏன்னா அவன்கிட்ட அந்த பவர் இருக்கு. ஏன் ஒரு மூட்டை தூக்கிற போட்டரை செலக்ட் பண்ணி அவனை கோச் பண்ணி விட்டா அவன் 100 கேட்ச் பிடிப்பான், ஏன்னா அவன்கிட்ட பிராக்டிஸ் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க இந்த மாதிரி தர்மசாலைகளை உள்ள நுழைய விடாம தடுக்கிறீங்க. அதனாலதான்டா ஏண்டி அப்பப்ப தோத்துட்டு இருக்கு. இந்த வேகம் ஒரு எதிர்கால வீரன் அடையாள காட்டு. உன் பையன் கிட்ட இந்த வேகம் இருக்கா? இந்த வேகம் என் பையனுக்கு தேவையில்லை. என்கிட்ட இருக்க பணம் இதை விட வேகம். பணம் பவுண்டரியை தாண்டி பாதாள வரைக்கும் போய் போடா. உன் பணத்தை வச்சுக்கிட்டு ரெட் லைட் அப்பா அம்மா விளையாட்டு போ. சார், நீங்களா? இந்த பால் அடிச்சது யாரு? நான் சார், சாரி. நோ நோ நோ, ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட பவர் தெரிஞ்சது. ஆமா, நீங்க? என் பேர் ராஜு, ரஞ்சி மேட்ச்ல ஆடிட்டு இருக்கேன். நைஸ் டு மீட் யூ. ஆமா, இந்த சின்ன பிளேயர் உங்களோட விளையாடலாமா? கிரிக்கெட் இஸ் எ கிரேட் கேம், இன்டர்நேஷனல் கேம், கேம் காதலை மிஞ்சும் கலக்கல் கேம்டா. கபில் எங்கள் பிரதர் தான், சச்சின் எங்கள் ஃப்ரெண்டு தான், ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் எங்க ஊருதான். ஹலோ சித்தார்த், நான் ஹேமந்த் பேசுறேன். வேர்ல்ட் கப் மேட்ச்ல என் சன் ஹேமந்த் விளையாடணும்னு ஆசைப்படுறான். பிளேயர்ஸ் நீங்க தானே செலக்ட் பண்றீங்க? என் பையன் ஓகே பண்ணுங்க. சுவிஸ் பேங்க்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரேன், இல்லனா ஒரு சூட்கேஸ் அனுப்புறேன். ஹலோ, நான் சாய்நாத் பேசுறேன். எங்க கம்பெனி விளம்பரத்துக்காக என் பையனோட கிரிக்கெட் போட்டோ தேவைப்படுது. அப்பதான் எங்க ப்ராடக்ட் எல்லாம் நல்ல விலைக்கு போகும். எப்படியாவது வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல என் பையன் பேரை சேர்த்துருங்க. அடுத்த வருஷம் உங்களை கிரிக்கெட் போர்ட் சேர்மனாவே ஆக்கிடுறேன். ஓகே? நான் ராவ், ராமாராவ் பேசுறேன்.
நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பையன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல செலக்ட் ஆயிடுவான். செலக்ட் பண்றீங்க? அவன் வேர்ல்ட் கப்ல ஆடுறான். ஹலோ, சையத் ஸ்பீக்கிங். சையத் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பாகிஸ்தான் வின் பண்ணணும்னு எங்க குரூப் ஆஃப் பீப்பிள் டிசைட் பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. பாய், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க சிச்சுவேஷன் அப்படி இல்ல. கிரிக்கெட் போர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. யூனிஃபார்ம் போடாத நிறைய ஸ்பை இருக்காங்க. எனி ப்ராப்ளம்? ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பேன். எனக்கு எனக்கு மெயினா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாய். இந்த நியூ பிளேயர் புது பையன் யாரு, எங்க இருக்கான்? வந்துட்டாண்டா வந்துட்டான் ஆளு, வந்துட்டான் வந்துட்டாண்டா வந்துட்டான் நம்ம ஆளு வந்துட்டான். எட்டு திக்கும் பார்க்கும் வண்ணம் இந்தியாவை தோளில் தூக்கி வெற்றி மகுடம் சூட போறாண்டா. தாய் மண்ணு எப்போதும் சொல்லாதடா. நாட்டுக்கு புகழ் சேர்க்க பல கோடி இளைஞர்கள் இருந்தாலும் இவன் தானே முன்னோடிடா. கிரிக்கெட்டு என்றாலே சூதாட்டமா, இனி இங்கே அது வந்து வாதாட்டமா. பலிக்காது இனிமேலே பாச்சா, இவன் ஆடி ஜெயிக்காதமா.
ஆளு வந்துட்டான் வந்துட்டான் நம்ம ஆளு வந்துட்டான் எட்டு திக்கும் பார்க்கும் வண்ணம் இந்தியாவை தோளில் தூக்கி வெற்றி மகுடம் சூட போராட்டா நம்ம பையன் ராஜ் இல்ல அவனை உடனே எனக்கு பார்க்கணும். ஓகே சார். ஓ ஹே ராஜ், ஹவ் ஆர் யூ மேன்? ஃபர்ஸ்ட் மை ஹார்ட்டி கன்கிராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க் யூ சார். ஒரே நாள்ல within 24 hoursல இந்த எல்லா ஸ்கிரீன்லயும் வந்திருக்க, இன்க்ளூடிங் தி பிக் ஸ்கிரீன் அண்ட் ஆல்சோ தி சேட்டலைட். ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ மை சான். ஹே, நீ நம்ம நாட்டுக்காக ஆட போறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? சே தேங்க் யூ மேன். தேங்க் யூ சார். நீ இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கிற, அடிக்கணும். அதுக்கு என் வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சார். குட். நீ இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்படின்னு கேட்குறியா? அப்பவே உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபயர் இருந்தது, அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ராஜ், பேட் பிடிச்சவன்லாம் கிரிக்கெட்டர் ஆனது இல்லை, கிரிக்கெட் விளையாடுறவன்லாம் இந்தியன் டீம்ல விளையாடுறது இல்லை. யூ ஹவ் டன் இட் மேன். சார், ரொம்ப சொல்றீங்க சார். நோ மிஸ்டர் ராஜ், உன்னோட ஹிஸ்டரியே எங்கிட்ட இருக்கு. ராஜ் 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 ராஜ், நீ ஃபர்ஸ்ட் லீக் ஆடின, அதுல செஞ்சுரி அடிச்ச. செகண்ட் லீக் ஆடின, அதுலயும் செஞ்சுரி அடிச்ச. அப்புறம் ஸ்டேட் ஆடின, ஹாட்ரிக். கரெக்ட் சார். 25 வயசுல ஒரு பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சிருக்க சார். அதுவும் என் பொண்ணு. ஆனா அவ உன்னை ஏத்துக்கல சார். இப்ப நான் பிரியா கிட்ட சொன்னா அவ உன்னை ஏத்துப்பா. எனக்கும் என் மருமக இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சுப்பார் சார். ஏய் ராஜ், உனக்கு 1 crore பிக்ஸட் டெபாசிட்ல நான் போடுறேன் சார். 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபிளாட்ட ஓம் பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பிரியாவுக்கும் உனக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் சார். வெயிட் வெயிட் வெயிட், உனக்காக நான் இவ்வளவு பண்றேன், எனக்காக நீ என்ன பண்ணுவ சார்? என்ன வேணாலும் செய்யறேன் சார். நோ நோ நோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். வேற என்ன சார் வேணும்? நீ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறியா சார்? ஜோக் பண்ணாதீங்க சார். ஏய், ஐ அம் டாக்கிங் சீரியஸ். ஆகணுமா? ஆகணும் சார். நீ செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆமா சார். அப்ப நீ எனக்கு ஒன்று பண்ணு. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார். 1 2 3 பபுல் கன். எஸ், ஒன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொடு, இன்னொன்னு 1 down கொடு, இன்னொன்னு நம்ம பையன் ஆந்திரால இருந்து வந்திருக்கானே பேரு என்ன? ஓ, அவனுக்கு நான் கொடுத்தேன்னு கொடு. மத்தவங்களுக்கு? அவங்க எல்லாம் வந்த உடனே அவுட் ஆயிடுவாங்க. இவங்க 3 பேர் தான், 3 விக்கெட். இதுல போத மருந்து கலந்துருக்கு. போதையாருன்னா 4 போகாது, 6 போகாது. இந்தியா தோக்கணும், பாகிஸ்தான் ஜெயிக்கணும். Pakistan wins the match. I decide. And I don't care. Pakistan wins. Fixer. Match fixer.
இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கோடிக்கணக்கான ஜனங்க பாக்குற கிரிக்கெட் மேட்ச் ரிசல்ட் டிசைட் பண்ற நிறுத்தியா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் லைஃப் டிசைட் பண்ணிடுவேன். இதுக்குதான் சின்ன பசங்களோட பிசினஸே வச்சு கூடாதுங்கிறது. இதுக்கு மேல நீ பேசினா உன்னை பொட்டலம் கட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வித்துருவேன் சொல்லிட்டேன். நீ போய் கிரிக்கெட்ட காப்பாத்த போறியா? அது முடியாது. நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா இந்தியால இன்னும் நாலஞ்சு ஜெனரேஷனுக்கு கிரிக்கெட் என்னன்னே தெரியாம பண்ணிடுவேன். ஒரு தடவை தோக்குறதுனால தப்பில்ல, தோத்துட்டு கிரிக்கெட் நீடு ஓடி வாழ்கன்னு பாட்டு பாடிக்கும். நான் சொன்ன மாதிரி கேட்கல, கிரிக்கெட்ன்ற ஒரு சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவேன். நீயும் இருக்க மாட்ட. நீ நினைக்கிறது நடக்காது. நடக்கும், நடத்தி காட்டுற. உன் டீம் பறக்கிற பிளைட்ல பாம் வைப்பேன், அப்புறம் உன் டீமே இருக்காது. இந்தியாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேங்க. கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னா 100 கோடி பேர் சந்தோஷப்படுறாங்களே, அந்த சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். காசை காட்டி காதல விலை பேசுறவங்களை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா காதலை காட்டி நாட்டோட மானத்தை விலை பேசுறியே, அப்பேற்பட்ட காதலை எனக்கு தேவையில்லையா? பிரியா, நம்பவே முடியல. இப்பதான் நான் கேட்டேன், என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கூட தெரியல கிரிக்கெட்ல இந்தியா தோத்துடுச்சுங்க, எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் நீங்களா டாடி? நீங்க ஒரு குலக்காரனா? பிரியா, எத்தனை நாள் இந்த ராஜனை நேசிச்சிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கல. இந்திய மண்ணை நேசிக்கிற ராஜ், இந்தியாவுக்காக உயிரையே விட்டு கொடுக்கிற ராஜ், எல்லாத்துக்கும் மேல நாட்டுக்காக காதலியே தியாகப்படுற நல்ல மனசு ராஜ், ஐ லவ் யூ டா. சிதார்த் சார், பழுதன் சார், கிஷோர் ஒரு மேட்ச் ஃபிக்ஸர், பல தடவை இந்தியா தோத்ததுக்கு இந்த ஆள் தான் சார் காரணம். இப்பதான் உனக்கு தெரியும் இவன் ஹிஸ்டரி. எனக்கு தெரியும். ஏன் ஹிஸ்டரிய நீ போட்டாத? நீ எப்படிங்க வந்த? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? என்ன எதிர்பார்க்கல? ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்ப்பேன். ரெண்டு தடவை வேர்ல்ட் கப்ல நான் சொன்னதை நீ கேட்கல, இருக்கா? மறக்க முடியுமா? நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாது. என் வாழ்க்கையை இருட்டா கெட்டியே, அதை மறக்க முடியுமா? இல்ல இவனை தான் மறக்க முடியுமா? என் நிலவு இன்னொருத்தனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் 10 வருஷமா உன்னை தேடிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். கூட ஒரு பிரம்மாசத்தையும் கண்டுபிடிச்சேன். எனக்குள்ள இருந்த வேகம், கிரிக்கெட் பத்தி எனக்கு இருந்த வெறி, இந்தியா ஜெயிச்சாகணுங்கிற ஆர்வம் இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே பிறந்த வேண்டாம். இவன் இவன் இந்தியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிறந்த சிக்ஸர்டா. உன்ன மாதிரி எதிராளிகளை கிளீன் பவுல் பண்ண இந்த மண்ணுல பிறந்த அக்னி பந்துடா. இவனை யாராலையும் அசைக்க முடியாது, அசைக்க விட மாட்டேன். டேய், நீ என்ன பெரிய பின்லட்னா? பேசுடி. ஏன் பேச மாட்ட? 10 வருஷமா கூண்டுக்குள்ள போகாததுனால பேசிக்கிட்டு இருக்க. கண்டுபிடிக்க வந்த சிபிசிஐடி கண்ணில் மண்ணை தூவ, போலீஸ்காரனுக்கு பணத்தாலிய டாட்டா காட்டுவ, கேட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்றேன். உன்னை மாமா வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் எல்லா ஆதாரத்தோட வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்தில் டிவி சேனல்ஸ் ஆன் பண்ணி பாரு, நானும் ராஜுவும் தர பேட்டி அதில் வரும்.
பத்தாவது நிமிஷத்துல உன் நிலைமை குஜராத் பூகம்பம் தாண்டி. லெட்ஸ் கோ ராஜு. It's a big occasion, India versus Pakistan, the World Cup Finals. Pakistan are batting, and very crucial stake in this match. And the crowd is really enjoying every minute of it, and they have plenty of cricket left in them to 227 for 1844 is the score. And a pretty respectable score. The honors even so far. Pakistan doing pretty well, and Indians are also doing equally well. And this is a very defensive shot, I thought, at the slog overs. This next ball again. We have to wait and see. It's high up in the air. Just clear the score accelerates to. Pakistan jeikidu 10 lakhs. India jeikidu 10 lakhs. Next ball again, a similar ball and a similar shot. The batsman go for one. We have to wait whether they'll go for the second and it's two. That's a brilliant stop here from the local lad Raju, who's really been a hero of this crowd. And he hits in a nice return. The batsman trying for the third return. Yeah! Yes, he's gone. Raju, you cricket singame. Raju! So Raju in there. Saraju! Saraju! Huh? Inna inga da irukkiya? Oan paiyan stumpaya pidingittaaya. Raju the plucker ne. Crowd la sound vittukittirukanuva.
Pakistan who desperately need some more runs to really make India fight for the... And again, another... Two shots, the batsman go for one... Because... This connects for a Pakistan desperate for runs, and the score suggests that the batsman goes across off that way, so locks it away, we have to... Pakistan will be desperate to get those runs here. This is a mistake in the batsman goes across and sticks in the air for a long time. Raju is converging on the ball. Player appa, in the match la kandipa India jeikkanum. Welcome back here. The crowd is terribly excited. The target for India 310 in 50 overs. At an asking rate of 6.20. As you see, he goes open that and marching on. What a very easy job to do, considering the fact that Pakistan has a good bowling lineup. That is Anwar Farooq, the Pakistanis hero, because he's been a pretty good bowler. Users, they seem pretty well. The Indian batsmen now onto their target, and it really needs a lot of concentration from them to go on this score. There's plenty of cricket left in this match altogether. So we have to wait and see, and the team with the better nerves are going to win this match, that's for sure. When they are not on party, but at the same time they have to really step up the scoring rate in the first 15 overs. So as to ease the pressure a bit here, a first shot of aggression here, a great shot here, the batsman walks into the line of the ball. And the crowd is excited, they're happy too. Keep it rolling up, a 6 here, and followed by a magnificent ball here. That is a point, and the heat is really going to go in here. They're really on the rampage in the last 2 hours. India wins 10 lakhs, Pakistan wins 10 lakhs. So the crowd also likes, and the score, none for 70 at the end of 15 overs. Anwar's next ball, and the batsman walking in and then trying to pull it away backward as well, like the ball is high in there. The fielder is just walking in there, makes a nice adjustment, and Indians lose the first wicket. That's a well-pitched catch. The fielder makes it look so simple that he doesn't have to do that. But unfortunately, an Indian lose the first wicket. The new batsman is singing as he faces up the balls and swings, and this ball goes into eternal height, backward as square height, and the spectator catches the ball. And obviously, 6-1, and England are excited. This next ball from Akhtar again, Singh walks down and then hoists it wide of his wicket. The ball is just taking its routine course for a boundary. Indians celebration time for them as this next ball, Akhtar bowls to Singh. And Singh is in a very aggressive mood. He walks down on the ball, trying to loft it wide of deep long on, but the fielder there quickly converging on the ball. That was Nazir, who takes a brilliant catch. And Pakistan is going to be very happy at this moment, because India is the second wicket. And the fielder Singh is players there, thanking the God. And India lose their second wicket at 1-5. The match, I think it's time we started betting, huh? I say 20 lakhs for India. Yes, Pakistan wins 20 lakhs. 210 and 37 over, that's India's score. Needless to say that they are in trouble. The asking rate has mounted to 7.5. Come on, Raju, Raju. You don't know what you're doing. Raju, Raju, cool, come on. Out of 15 occasions, and walked into this Indian team. 1115 rupees, it's a brilliant show from Raju. So if India are to really win this match, it needs a big knock from Raju. And if he does it, well, this whole country will be proud of him. And Raju is taking his stance, ready to receive the first double balls. And Raju walking back and then whacking him back to the point. Just a single here. It brings in Razak to take up to the bowling. Razak is also a very aggressive player. Nazir bowls to Razak, and Razak this time lost the try. And this next ball again trying to do that. He's leaning back and then trying to lock it over extra cover. The ball is in there, but there is a fieldsman by name Mushtaq who is just diving under the ball. So India is opening up the gate. Pakistan is really happy, and the match is really
going down the wire. There's no doubt about it. Because 84280 could be anybody's game. Okay, I will do it. For India, Raju is still there in the middle. And he could Pakistan, really 25 lakhs. India, 25 lakhs. 84280 the score. It is clean with its left, the human Croatia just is limbering it twice. Armenia needs a couple of posts from him, if at all, there to make a decent fight in this match. And Croatia is catching up to the goal in the format. And he really swings us back to a good effort here. There is a missing two. Swinging the back should be the name of the game now, as Mohammed's net goal, he pulls to Croatia and Croatia pulls it away, and the ball is going hand over and just finishes it. Slowly closing down on the gap, and the batsman Croatia is doing a pretty good job. Here he walks out and then knocks the ball hand over. Long over. Yes! Because India is in the middle of this one is desperately, he has worried for this couple of good strokes. He faces after the bowling of Mohammed this time. Indians really have a big job on hand as the last man is walking in. He takes his stance and facing up to the bowling of Mohammed. Mohammed bowls and this is celebrated. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 6 பால் தான் இருக்கு 20 ரன் வேணும் இந்தியா ஜெயிக்கிறது உன் கையில தேங்காய் என் கையில ஒரு ரன்னுக்கு ஒரு தேங்காய் இப்ப கிரவுண்ட்ல ஆடுறது ராஜு இல்ல நீதான் அவன் கையில இருக்கிறது பேட் இல்ல ஓ தும்பிக்க சும்மா பூந்து விளையாடு புள்ளையாரப்பா நானே இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா டென்ஷன் டீ பார்த்துட்டு இருக்கேன் நீ வர போய் We want to be one.
சாமியா இந்தியாவோட ஸ்கோர் என்ன சாமியா? மூணு பால் இருக்கு, ஆறு ரன்னு தேவை. இவங்க எங்க ஜெயிக்க போறாங்க? என்ன சொன்னீங்க சாமியா? இந்தியா தோத்துரும்னு சொன்னேன். இந்தியா தோக்காது சாமி, ஜெயிக்குமா. யோ, இந்தியா மேல ஒரு பிச்சைக்காரனுக்கு உள்ள உணர்வு கூட உனக்கு இல்ல. இந்தியாவிலேயே இருந்துகிட்டு இந்தியா தோத்துரும் சொல்றிய, நீ எல்லாம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது. நீ மனுஷ சாமி, மனுஷ நீ போ சாமி. ஆறு ரன் தானே தேவை, இந்தியா ஜெயிக்கும். நான் ஆறு அடி அடிச்சுக்கிறேன். என்ன சோதனைப்பா இது? கடைசி பால் ஆறு ரன் தேவை, இந்தியாவோட மானம் உன் கையில தான்ப்பா இருக்கு. தயவு செஞ்சு ஆறு ரன் அடிச்சுடுப்பா. என்ன நம்பி நீ எவ்வளவோ பணம் கட்டியிருப்ப, ஆனா இந்த மேட்ச்ல பணம் கட்டாத, அவ்வளவுதான். நோ பெட்டிங், மேட்ச் கேன்சல், ஓவர். மிஸ்டர் கிஷோர், எங்களை பெட் கட்ட வேணான்ட்டு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க எல்லாம் பிளைட்ல கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல பிளைட் வெடிக்கிற சத்தத்தை கேட்க போறேன். Oh!
இவள் தந்தையை கொன்றாள், தாயின் மானத்தை காப்பாற்ற. ஆம், இந்திய தாயின் மானத்தை காப்பாற்ற. ஆகவே இவளை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. சூப்பர் மேமே.